என் இனமே என் சனமே என்னையுனக்கு தெரிகிறதா எனது கூறல் புரிகிறதா. ஒல்லாந்து தமிழர் வலியுறுத்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பல்வேறுபட்ட ஆளுமைகளை எமது வலியுறுத்தினூடாக சந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று உலகம் அறிந்த கலைஞனை இன்று சந்திக்க இருக்கின்றோம், திரு வி எஸ் ஜெயன் அவர்களை. வணக்கம். வணக்கம் ஒல்லாந்து தமிழ் வலையொலி அனைவருக்கும் இந்நேரத்தில் இந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை எமது நேர்களுக்காக தருகிறோம். நிச்சயமாக நான் எனது பெயர் வி எஸ் ஜெயன். எனது அப்பாவினுடைய பெயர் வேலாயுதம். நாங்கள் தமிழ் ஈழத்தின் அம்மா ஈழாலை மல்லாகத்துக்கு சேர்ந்தவர், அப்பா வந்து தெல்லிப்பளையை சேர்ந்தவர். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இந்த உலர் நாட்டில் வசித்து வருகிறோம். அண்ணா, கலைப்பயணத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர் நீங்கள், உண்மைதான். ஏனென்றால் உலகத்தையே சுத்தி வருகின்றீர்கள், அனைத்து கண்டங்களுக்கும் போயிருக்கின்றீர்கள் நினைக்கின்றேன். இந்த கலைப்பயணம் எப்பொழுது உங்களுக்கு தொடங்கியது? நிச்சயமாக நான் சிறு வயதில் அண்ணா போரின் காரணமாக நாங்கள் இங்க இடம்பெயர்ந்து வந்து விட்டோம் நெதர்லாந்து நாட்டுக்கு. நான் கூறுவது 30 வருடத்திற்கு முன்பு. நான் சிறு வயதில் இருக்கின்ற பொழுதேன்னா கலையில் ரொம்ப ஆர்வம் காட்டி வந்ததாக எனது அம்மா அப்பா உறவுகள் எல்லாரும் கூறுவார்கள். ஸ்கூல்ல அந்த சின்னல்ல பாலர் பாடசாலையில் நடக்கின்ற அந்த சின்ன சின்ன போட்டிகள், அந்த மேடை இதுகளில் கூட நான் பங்கு பற்றி சிறு வயசில் பாடியதாக அறிய தந்திருந்தார்கள். அதை தாண்டி முக்கியமாக எனது கலைப்பயணம் என்றது, நான் நினைக்கிறேன் எனது குடும்பத்தில் எல்லாரும் இசையே சேர்ந்தவர்கள். முக்கியமாக இசைவாணர் கண்ணன் ஐயா, அப்புறம் விஞ்சால முள்ள சகோதரிகள், அங்கால பார்த்த புதுவே ரத்னதுரை ஐயா, அப்படி எல்லாரும் வில்லு அச்சுவேலி வில்லுப்பாட்டு சின்னமணி ஐயா, அப்படி எல்லாரும் எனது உறவினர்கள் தான். எல்லாரும் கலை இசை முறைப்படி பயின்ற பெரிய வித்துவான்கள் எல்லாருமே. அதை தாண்டி எனது மனைவி இசையை கர்நாடக சங்கீதத்தை முழுமையாக படிச்சு அவர் ஒரு ஆசிரியர். அதை விட எனது மனைவியின் அக்கா கனடா நாட்டில் அவாவும் சங்கீத ஆசிரியராகத்தான் பணியாற்றார்னா நான் நினைக்கிறேன் எல்லாருடைய சப்போர்ட் தான் எனக்கு இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. அதை விட முக்கியமாக காரணம் எனது மனைவி. நிச்சயமா இதுல சொல்ல வேணும், நான் 2 நாட்களுக்கு முதல் தான் நான் திருப்பவும் கனடா அமெரிக்காவிலிருந்து வீடு திரும்பி வந்தேன். நான் நிறைய நாட்டுக்கு இந்த கலை பயணத்துக்கு செல்வதற்கு அவாம் அந்த கலை குடும்பத்துல இருக்கிறபடியே எனக்கு நல்ல ஒரு ஆதரவாயும் சப்போர்ட்டாயும் அவா இருக்கிறது. எனக்கு இந்த நான் சொன்ன உலகம் எல்லாம் சென்று எனது கலை நிகழ்வுகள் ஒலிப்பதிவுகளை நடத்துவதற்கு எனக்கு மிகவும் எளிதாக இருக்குது அண்ணா. எளிதாக இருந்தாலும் இப்ப என்னோட கேள்வி என்னவென்று சொன்னால், இப்ப பல பாடகர் இருக்கின்றார்கள். இங்க நெதர்லாந்து எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டாலும் பல பாடகர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் மட்டும் ஒளிர்வதற்கு காரணம் என்ன? உங்களை மட்டும் அழைப்பதற்கு? அப்படி இல்லையா, எல்லாரும் இந்த கலைப்பயணத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் தான் இருக்கின்றோம். எல்லாரும் இவர் கூட நான் கூப்பிடினோம், அவர் கூட கூப்பிடினோம் என்ற ஒன்றும் இல்லையன்னா அப்படி இல்ல. காலங்கள் நேரங்கள் அதை விட நான் நினைக்கின்றேன் அவர் அந்த ப்ரோக்ராம் அந்த ஆர்கனைஸ் பண்றவைக்கு ஒரு அந்த ப்ரோக்ராம்ல இப்படித்தான் பாடல்கள் இருக்க வேண்டும், இந்த பாடல்கள் இருந்தா தான் அந்த ஆடியன்ஸ் வந்து நிச்சயமாக அந்த ஆடியன்ஸ் அங்க இந்த கட்டுப்பாட்டுக்க கொண்டுடலாம் என்று சொல்லி சொல்லி நினைக்கணுமோ எனக்கு தெரியலையண்ணா. அவர்கள் குறிப்பிடுவது அண்ணா அது முக்கியமாக நான் ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ கனடாவோ செல்கின்ற நேரத்துல அவர் சொல்ற விஷயம், எங்களுக்கு நீங்கள் வந்து சாந்தண்ணாவின் பாட்டு உதாரணமாக ஒரு 10 பாட்டோ 15 பாட்டோ ரெடி பண்ணி தருவினம் எனக்கு, அந்த பாட்டை நீங்கள் நிச்சயமா இதுக்கு கொண்டு வாங்க, அந்த மண் வாசனை அந்த மேடையில கட்டாயம் தேவை, அதுக்காகத்தான் நாங்கள் உங்களை அழைக்கிறோம் அண்ணான்னு சொல்லி சொல்லுவினோம். அது காரணமாக இருக்கலாம். அதற்காக மற்ற பாடகர்களும் நிச்சயமாக அவர்களும் பாடுவினம். அதை விட அவர்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை அங்க என்னன்னு சொல்லிச்சுன்னா நீர காலம் என்று நினைக்கிறேன் அண்ணா. அது அங்கே ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குது. எல்லாரும் நிறைய நல்ல
பாடகர்கள் எல்லாம் அவர்கள் போக்குவரத்து பிரச்சனை தற்சமை அவர் 2009 பிறகு தான் இந்த அதாவது யூரோப் நாடுகளுக்கு வந்தவையெல்லாம் இருக்கணும் அவர்களுடைய விசா பாஸ்போர்ட் அப்படி நிறைய பிரச்சனைகள் பின்னாலே அடுக்கி கொண்டிருக்குதுன்னா அதுவும் ஒரு காரணமாக வைக்க இருக்குதா? நிச்சயமா எல்லாரும் நல்ல திறமையான கலைஞர்கள் அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லா என்று இல்லை அவர்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. இதுதான் ஒரு காரணம் அவர்களுடைய போக்குவரத்து சிக்கல் அங்கே கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குதுன்னா அப்படி இருந்தும் நாங்கள் நிறைய வெளிநாட்டு புரோகிராம்கள் இப்போ ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கு நிறைய கலைஞர்களுக்கு கூட்டிக் கொண்டு போறதுக்குரிய விசா பாஸ்போர்ட் அதுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தித்தர சொல்லி நான் அந்த ஆஸ்திரேலியா அப்புறம் இங்க வேற வேற நாடுகள்ல இருக்கிற கலைஞர்கள்ட்ட நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமா அது ஒழுங்கு சரி வந்தா நிச்சயமா அவர்களும் வருவார்கள். என்ன நிச்சயமாக பெரும் பெரும் கலைஞர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கான சூழ்நிலை அமையவில்லை தான் சொல்லுவீர்கள், அவர்களுக்கான சூழ்நிலை அமைய வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம். நீங்கள் வந்து உங்களோட குடும்பத்தை பார்த்தால் பெரும் இசை பின்னணியை கொண்டு வந்திருக்கின்றீர்கள், ஆனாலும் உங்களுக்கு என்று ஒரு பிரத்தியமாக ஒருவரால் ஈர்க்கப்பட்டிருக்கிறீர்கள், அவர் பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக எனக்கு இசையில எனக்கு முக்கியமா நான் யார் குருவா நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னா இசைவான கண்ணனையா, எனது குடும்பத்தை சேர்ந்தவர் இசைவான கண்ணனையா, அப்புறம் உள்ள சகோதரிகள், அப்புறம் இசைவான கண்ணனையாவின் பிள்ளைகள், அவர்கள் தான் நிச்சயமாக எனக்கு ஒரு என்ன சொல்றது எனது இசைக்கு மிக முக்கியமாக இருக்கிறார்கள். அதை தாண்டி தற்சமயம் எனது இசைப்பெரியனா அப்படி நிறைய கலைஞர்கள் எங்களுக்கு முன்னோடியா இருக்கணும். அவையத்தானா நாங்கள் குருவாக நினைச்சு இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதும் நீங்கள் அந்த இசை கண்ணனுடன் கண்ணனும் மற்ற கலைஞர்களுடன் தொடர்புகளாக இருக்கிறீர்களா? நிச்சயமாக நிச்சயமாக அவர்களுடைய நிறைய பக்தி பாடல்கள் அப்புறம் இஞ்சத்த இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இசைப்பிரியனண்ணா, மற்றது பாடக சுமார் அண்ணாவின் மகன் முகிலரசன், திருமாறன் அண்ணா அப்படி நிறைய ஈழத்து இசையமைப்பாளர்கள் அவர்களுடைய நிறைய போய்கொண்டே இருக்கா, தாயகம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் பக்தி ஆல்பங்கள் நிறைய போய்கொண்டு இருக்குது அண்ணா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்தி பாடல் என்னும் பொழுது நீங்களா உங்களோட சொந்த குரலிலேயே பாடுற, இப்ப என்னன்னு சொன்னா இப்ப டி எம் சவுந்தரராயனும் அல்லது சீர்காழி கோவிந்தராயன் பாடல்கள் தவித்து உங்களோட இசையில் வந்து உருவாகி கொண்டிருக்கின்றதா? எனது குரலை பற்றி நீங்கள் கேட்கிறீர்களா? எனக்கு இப்பொழுது வந்து என்னன்னு பாடல்கள் பாடும் பொழுது சிலர் வந்து பின்னணி பாடல்களை எடுத்து பாடுவார்கள், அல்லடி சொந்த பாடல்களாவே இயற்றி பாடுவார்கள், அதை அதைத்தான் கேட்கின்றது. அது அல்பம் என்று சொன்னா இப்ப தற்சமயம் நூறுவையில் கோயில் ஒரு கட்டி முடித்திருக்கிறார்கள், அதுக்கு ஒரு அல்பம் போய்கொண்டிருக்கு, அதுல 10 பாடல்கள் சொன்னார்கள். அந்த 10 பாடல்களும் என்ன எங்களால ஈழத்து கலைஞர்களாலே எழுதி வேலுநாயகம் சுரேஷ் அண்ணா, கூவீராய்யா மற்றும் துஷியந்தன் அப்படி நிறைய எமது கலைஞர்கள் பாடல் வரிகள் எழுதுறவர்கள் ஈழத்தில் இருக்கிறார்கள். கொடிகட்டி பறந்த பல விருதுகளை வாங்கிய கலைஞர்கள் அவர்கள் எல்லாரும் அவர்கள் எழுதுறார்கள்னா அதற்கு இசை நீங்கள் பார்த்துக்கணும். இப்ப நிறைய இசையப்பாளர்கள் இருக்கு நம்ம என்ன இப்ப கண்ணன் ஐயாவின் மகன் சாய் தர்சன் அவர் இந்தியாவில தற்சமயம் திரைப்படத்துக்கு இசையமைச்சு கொண்டிருக்கிறார். அப்படி இங்க நிறைய இசையப்பாளர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பாட்டும் 2 பாட்டு குடுப்பினம் என்று நினைக்கிறேன். அந்த பாட்டை சொந்தமாக இசையமைக்க சொல்லி அது இசையமைப்பு முடிஞ்ச பிறகு அவர்கள் அந்த பாட்டுக்கு ஒரு மெட்டு போட்டு தருவார்கள், இதுதான் பாட்டு மெட்டு, இப்படித்தான் பாட்டு வர வேணும், இதை நீங்கள் உங்களுடைய சொந்த குரலில் பாடுத்தாங்கன்னு சொல்லி அவர் பாடுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் இந்த பாடல் சாந்தனண்ணா அந்த ஸ்டைல தான் வர வேணும், அதைத்தான் அந்த கோயில் அந்த என்ன சொல்ற அந்த ஒலி சீதி செய்ய கொடுத்தவர்கள் இப்படித்தான் வர வேணும் என்று அவர்கள் மனதில் ஒரு நிறைய ஒரு ஆசையோடு அதை கொடுப்பினோம். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் பாடி கொடுப்பேன்னா எனது சொந்த குரலில் எல்லாம் நாங்களே இதுல இசையமைப்பு லிரிக்ஸ் எல்லாமே எங்களுடைய சொந்த அர்ப்பணிப்பண்ணா. இதுல ஈழத்தமிழர் விடயம் என்று சொன்னால் 2009 முன்பு 2009 பின்பு என்ற காலகட்டம் தான் இருக்கின்றது. அப்படியானால் இசைத்துறையிலும் வந்து இப்ப மற்ற துறைகளில் வந்து என்னன்னு சொன்னால் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, சில சம்மிதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, ஆனா இசைத்துறையில் எப்படி இருக்கின்றது? இசைத்துறையிலன்னா 2009 முன்பும் ஐரோப்பா தழுவி எல்லா நாடுக்கும் நான் இசை பயணம் மேற்கொண்டிருக்கிறேன்னா அதற்கு பின்பும் 2009
பின்பும் எமது தாயகத்திலே அங்கு எல்லாம் மௌனிக்கப்பட்ட பின்பும் உலக நாடுகளில் நடைபெறுகின்ற உதாரணமாக மாவீர தினமாக இருக்கலாம், இல்லது எமது ஈழ தேசம் சம்பந்தப்பட்ட கலை நிகழ்வுகள்ல நான் எல்லா இடமும் பங்கேற்றுக் கொள்கிறேன். நான் உலகம் முழுவதுமாக அங்க நாங்கள் செல்கின்ற பொழுது நாங்கள் நினைத்தோம் எல்லாம் என்ன முடிந்து விட்டதானே, இப்பவும் எமது மக்கள் எல்லாம் மறந்து சினிமா முகத்து தான் இருக்கிறார்கள் உண்டு. ஒரு சில நேரங்கள் எனக்கு நினைவு நினைக்க தோன்றும். அந்த நேரத்தில் நாங்கள் மேடையில் பின்னுக்கு நிற்கின்ற பொழுது அங்கே பாடல்களை எழுதி கொண்டு வந்த அறிவினம் அண்ணா சாந்தன் என்ற பாட்டு, சூமாரன் என்ற பாட்டு, அது ஈழத்து பாடல்கள், நிறைய பாடல்களை எழுதி கொண்டு வந்த அறிவினா அண்ணா, இதை பாடுவீர்களா இதை பாடுவீர்கள்னா, அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்கள் மனது சொல்லுகின்ற ஒரே ஒரு விடயம், எவ்வளவுதான் நாங்கள் இளம் இழப்புகள் எங்களுக்கு நாங்கள் வந்தாலும் இன்றும் உலக நாடுகள் முழுவதும் எமது தாயக பாடல்களை விரும்புகின்ற மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள் அண்ணா. உதாரணமாக ஆஸ்திரேலியாவில் நீங்கள், நான் போன வருடம் அக்டோபர் மாதம் சென்று வந்தேன் ஆஸ்திரேலியாவுக்கு. அங்கே இசை குழு முடிந்த பிறகும் அவர்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தாயக பாடல்களை மீண்டும் எங்களை பாட சொல்லி கேட்ட வண்ணம் இருந்தார்கள். அதுல எனக்கு இந்த ஆஸ்திரேலியாவுக்கு என்ன அழைத்து சென்ற சுவிஸ்ல இருக்கிற கரோலின் அக்கா மற்றும் ஐவரி அண்ணா அவர்கள் இந்த ஏற்பாட்டுலான் அவர்களால் இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சு கொள்வேன். அவதான் என்னை கூட்டிட்டு போனேன். அவர்கள் மீண்டும் சொல்லினார், ஜெயன் ஒன்றும் செய்ய முடியாது, நிறைய மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், திருப்பவும் நாங்கள் அந்த பாடின பாட்டை கொஞ்சம் பாட்டை நாங்கள் பாடுவோம் அது தாயக பாடல்களை. அந்த இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லுகிறேன் என்றா, அது அமெரிக்காவா இருக்கலாம், கனடாவா இருக்கலாம், நோர்வையா இருக்கலாம், எந்த நாட்டிலும் மன்னா இப்பவும் நமது தாயக விரும்புகின்ற மக்கள் அந்த உணர்வோடுதான் வாழ்கிறார்கள். நிச்சயமாக கலைஞர்கள் கூடவும் வந்து அந்த திசையில் பயணிக்கின்றார்களா புதிய கலைஞர்கள்? புதிய கலைஞர்கள் என்று சொல்லி அண்ணா, நிச்சயமாக வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் உலகம் முழுவதும் இப்ப தாயகம் சம்பந்தப்பட்ட கலை நிகழ்வுகள் பாடல் போட்டிகள் நிறைய வச்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்திருப்பீங்களன்னா நிச்சயமாக அடுத்த எங்களுடைய அடுத்த சங்கதி இதுகளை நிச்சயமாக இங்கத்தை அமைப்பு ரீதியாக நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். நான் நிறைய ஷோவுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவராகவோ இல்ல ஒரு ஒரு அந்த இதுக்கு மேற்பார்வையாளராக நான் சென்று இருக்கிறேன். அங்க செல்கின்ற பொழுது பார்த்தீர்களாக இருந்தால் வளர்ந்து வருகின்ற எமது ஈழத்து கலைஞர்களுக்கு தாயக பாடல்கள் தாயகம் சம்பந்தப்பட்ட எமது இதுகளை நிச்சயமாக அவர்கள் இப்ப ஊட்டின வண்ணம் தான் இருக்கிறோம். அவர்கள் நிச்சயமாக அதுல பயணித்து கொண்டுதான் என்ன இருக்கிறோம். சில சில நாடுகள்ல நீங்கள் பாத்தீங்கன்னா அது நடந்து கொண்டுதான் இருக்குது அண்ணா. நீங்கள் இந்த இசையில வந்து பெரும் பல இதுகளை வந்து படைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் வந்து ஒரு இசை பயிற்சி நடத்துகின்றீர்களா? இல்லை அண்ணா, நான் இசை பயிற்சி அப்படி எதுவுமே இங்க நான் எனது வீட்டில் நான் ஒரு ஒளிப்பதிவு கூடம் தான் என்ன வச்சிருக்கிறேன். அதை தாண்டி எனக்கு நிச்சயமாக நிறைய பேர் கேட்டினம், நீங்கள் ஏன் இசை சம்பந்தப்பட்ட இதை நீங்கள் வழங்கவில்லை என்று. நான் இசையை நான் முழுமையாக அதாவது என்ன சொல்றேன் அந்த பேசிக்ல இருந்து படிக்காத ஒரு பிரச்சனை இருக்கு. நான் பாடல்கள் பாடுகின்ற பொழுதும் எனக்கு என்னோட மனைவியை கேட்டுத்தானே நான் எல்லாம் சில சில இடங்கள் சில சில இதுகள் அந்த சங்கீதம் சம்பந்தப்பட்ட இடங்கள் நிச்சயமாக அவாதான் உதவி செய்வா. நிச்சயமா வருகின்ற காலத்தில் அவ மனைவி சொல்லி இருக்கிறா, நிச்சயமாக அவ வகுப்புகள் கொடுக்கறக்குரிய சந்தர்ப்பம் இருக்குதுண்ணா மனைவி. நான் இசையை முறையாக பயிலவில்லை, ஆகையினால் ஏன்னா நான் அந்த இதுக்கு வர இல்லை. நான் இப்போ அவாட்ட கேட்டுதான் படிக்கிறதுண்ணா. இல்ல என்னன்னு சொன்னால், இந்த இசை கலைஞர்களை உருவாக்குவதற்கு இசை ஆசிரியர்களின் இசை ஆசிரியர்கள் நலிந்தே காணப்படுகின்றார்கள். இப்ப நெதர்லாந்தை பொறுத்த அளவில் கூட பார்க்கலாம். இப்ப என்னன்னு சொன்னால், ஒரு இடத்தில் வந்து இசை பள்ளி நடப்பது என்று சொன்னால் வேறொரு இடத்தில் இருந்துதான் இசை ஆசிரியர் தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே உங்கள் மனைவி இந்த இதில் வந்து ஈடுபட்டார் என்றால் நெதர்லாந்து மக்கள் கட்டாயம் மகிழ்ச்சி அடைவார்கள். அது நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். மற்றது உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள் பற்றி. எனக்கு அண்ணா ரெண்டு மகன், ஒரு மகன் 9 வயது
வயது, ஒரு மகன் 4 வயது, இரண்டாவது மகன் தேசிய மாவீரர் நாள் அன்றுதான் பிறந்தவர். அவர் பிறக்கைக்கு நான் இல்லை, அந்த 4 வருஷமும் நான் அவருடைய பிறந்த நாள் அன்று இல்லையென்னா. அவர்களும் தற்சமயம் மூத்த மகன் நெதர்லாந்து ஆசிரியரிடம் முறையாக பியானோவை, பியானோ கிட்டார் என்று பழையவரிடம், அதை விட வாய்ப்பாட்டு சங்கத்தையும் ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சு கொண்டு வரையினும், அதை விட மனைவியும் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கணும். அன்னை முறையாக பயந்து கொண்டு வரையினம். நான் சிறுவயதில் நான் தவற விட்டதை அவர்கள் முறையாக படிக்கிற மண்ணா. அடுத்து என்னென்ன சொன்னால், இப்பொழுது இந்த இசை, உங்களது இசை பயணத்தில் பெரும் இசை கலைஞர்களை இணைத்து நீங்களாகவே வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கான திட்டங்கள் உண்டு? நிச்சயமாக, நான் வருகின்ற காலங்களில் நிறைய கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குதுன்னா மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் என்ன, எமது முக்கியமான ஈழத்து கலைஞர்கள் எல்லாரும் ஐரோப்பாவில் வேற 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 திசையில் இருக்கின்றபடியினால் ஒரு சில புரோகிராம்கள் வருதுன்னா அந்த என்ன சொல்றது, எமது கலைஞர்களை இணைப்பதில் கொஞ்சம் சிக்கல். காரணம், எல்லாரும் வேலை, அந்த இது ஒரு பிரச்சனை இருக்கு. நிச்சயமாக நான் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக நான் அதுக்குரிய வேலைப்பாட்டை செய்வேன் அண்ணா. என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வடிவாக தெரியும், இப்பொழுது தென்னிந்திய திரைத்துறை என்பது வந்து ஈழத்தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிக் கொண்டிருக்கிறோம். அது என்னன்னு சொன்னால் அது பிரச்சனையான விடயம் அல்ல. ஆனா இருப்பினும் வந்து என்னன்னு சொன்னால், எமது ஈழத்தமிழர்களுக்கான ஒரு பாரம்பரியமான இசை வடிவத்திலே நாங்கள் வந்தனால் அதிகளை எல்லாம் புறம் தள்ளி முற்றுமுழுதாக தென்னிந்திய திரை உலகுக்கு நாங்கள் நுழைவு என்பது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கின்றது. உங்களை போன்ற கலைஞர்கள் நிச்சயமாக முன்வந்து ஈழத்தமிழர்களின் பண்பாடு தொடர்புடைய இசைத்துறையை மீட்டெடுக்க வேண்டும் என்பது எமது அபா. நீங்கள் வருங்காலத்தில் அப்படியான இசை நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்ற பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து உங்கள் பயணம் எங்கு இடம்பெற போகின்றது? நிச்சயமாக நான் ஏற்கனவே கூறினது போல 2 நாட்களுக்கு முதல் தான் நான் கனடா அமெரிக்காவில் இருந்து வந்தேன்னா, நிறைய இசை பயணங்களுக்குரிய டேட் வந்திருக்குதுன்னா, அதாவது வேண்டும் கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நோர்வே, ஃபின்லாண்டு அப்படி நிறைய வந்திருக்குதுன்னா, எனது முக்கியமாக வார கிழமை பாரிஸ்ல ஒரு எமது முக்கியமான ஒரு கலை நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கிறேன்னா, அதுல நான் கலந்து கொள்வதற்காகத்தான நான் கனடாவை நாட்டிலிருந்து இங்க வந்தேன். அதற்கு பின்பு நிச்சயமாக எனது முகநூலில் நான் அப்பப்ப போட்டுக்கொண்டுதான் இருக்கிறான் என்ன, இங்க இங்க என்ன நடக்குது என்று சொல்லி அது நான் திருப்பவும் நான் அதை பதிவேற்ற எனக்கு அதுல ஈடுபாடு இல்லை. நான் முக்கியமாக நான் எனது அந்த இசைக்கூடம், நான் ஒளிப்பதிவு கூடம் ஆரம்பிச்சதுக்குரிய இதே எமது தாயக பாடல்களை இலவசமாக உலகம் எல்லாம் இருக்கிற மக்கள் இங்க வந்து இலவசமாக இதை பதிவேற்றம் செய்ய வேணும், அதை நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க வேணும். காரணம், எமது அழிந்து வருகின்ற எமது தாயக பாடல்கள், தாயகம் சம்பந்தப்பட்ட இதுகளை நாங்கள் மீளுருவாக்கம் செய்கிறதான என்னுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதுக்காகத்தான் இன்று வரை நான் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த 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 பக்கம் போவிருப்பம் இல்லையா? நிச்சயமாக இருக்கணும். உங்களுக்கு அழைப்புகள் ஏதாவது வந்திருக்கின்றதா? இந்திய தென்னிந்திய திரைத்துறையில் பாடுகின்ற பாடகர்கள், பாடகர்கள் அனைவரோடையும் எனக்கு தொடர்பு இருக்கு. நிறைய தொடர்புகள் இருக்குதுன்னா, அவர்கள் நிறைய பாடல்கள் எங்களுக்கு ஆல்பங்களுக்கு எல்லாம் பாடித்தாரவே செய்கிறவ. நான் அது சம்பந்தப்பட்ட ஒரு நாளும் இந்திய இசைத்துறைக்குள்ள போற அளவுக்கு நான் அவர்களும் கேட்கவும் இல்லை, அவர்கள் எனக்கு சந்தர்ப்பம் தரவும் இல்லைன்னா. முக்கியமாக நாங்கள் எமது ஈழத்தில இருக்கிறபடியால் என்னவோ தெரியவில்லை, அதை கொஞ்சம் அவையும் அவை பண்ண பாப்பினம். காரணம், அங்கத்து சூழ்நிலை அப்படியே இருக்குதுன்னா அங்க இல்ல. நீங்கள் அந்த இசை, அதாவது எடுத்துக்காட்டாக மேடை கச்சேரிகள் எனும் பொழுது எப்படிப்பட்ட மேடை கச்சேரிகள், இப்பொழுது தாயக தொடர்புடைய மேடை கச்சேரிகளா, அல்லது வந்து ஒரு களியாட்ட நிகழ்வுகளிலும் உங்கள் பாடல்கள் ஒலிக்கிறது?
நிச்சயமாக அது மேடை நிகழ்ச்சிகள் என்று சொல்லி சொன்னா எமது தாயகம் சம்பந்தப்பட்ட மேடை நிகழ்ச்சிகள் நிறைய, அதை தாண்டி கல்யாண வீடு, சாமர்த்திய வீடு, அப்புறம் இங்கே எங்க பிறந்த நாள் என்று சொல்லி அதுகளுக்கும் நிறைய போய்கொண்டு அப்படியான இதுகளும் போய்கொண்டே இருக்குது அண்ணா. எல்லாம் எல்லாம் போய்கொண்டே இருக்குது அண்ணா. உங்களுடைய இசைப்பயணத்தில் வந்து இப்பொழுது பிரம்மேந்த தேசத்துல வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் உங்களை பயன்படுத்துகின்றார்கள் அல்லது இப்பொழுது வேறொரு நாட்டவர்களும் உங்களை பயன்படுத்துகின்றனர்? இல்லையண்ணா, நான் ஒரு சில இந்திய நண்பர்கள், தமிழ்நாட்டு நண்பர்கள், அவர்கள் அதை தாண்டி பொம்பே ஹிந்தி பேசக்கூடிய நண்பர்களும் எனக்கு இருக்கிறார். ஆப்கானிஸ்தான் அவர்கள் ஹிந்தி பாடல்களை விரும்பி கேட்பார்கள். நான் அவர்களுடைய கல்யாண வீடு, அவர்களுடைய பிறந்த நாள் இதுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். அங்கே ஹிந்தி பாடல்கள் எனக்கு தெரிந்ததுகளை எல்லாம் ஏற்கனவே நான் கொஞ்சம் தெரிந்த பாடல்களை அங்கே பாடக்கூடிய சந்தர்ப்பத்தை அவை அமைச்சு தருவினம். அவர்கள் அவர்களும் இசை நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார்கள்னா அந்த இசை நிகழ்ச்சிக்கும் அவர்கள் வேற வேற, இப்ப நாங்கள் வேறு நாடுகளுக்கு செல்வது போல அவர்களது நாட்டில் முக்கியமான பாடகர்கள், பாடகிகள், இசைக்குழுவினர் என்று சொல்லி வேற வேற நாட்டில நல்லா இறுதியாகவும் ஜெர்மன் நாட்டில் வந்து நடந்ததுனா அது ஸ்வீடன்ல இருந்து அந்த ஆப்கானிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு இசைக்குழு அவன் பாடகர்கள் பாடகர்கள் வந்திருந்தார்கள். அதற்கு எனக்கு நான்கு பாடல்கள் வந்திருந்தார்கள். ஜெயன், நீங்கள் இப்படி ஹிந்தி பாட்டைத்தான் நாளும் நீங்கள் பாட வேணும் என்று சொல்லி நான் பாடி இருந்தேன். நிறைய வரவேற்பு வந்ததுன்னா மொழி தெரியாவிட்டாலும் அந்த ஹிந்தி மொழி எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அண்ணா நாங்கள் அது பாடுகின்ற விதம் அந்த ஸ்டைல்ல நாங்கள் பாடைக்குள்ள அதே மாதிரி அந்த பாட்டுகளை கொண்டு போய்க்க அவர்கள் மிகவும் எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு தருகிறோம் அண்ணா. இந்த வேளையில் வந்து எமது நேர்களுக்காக ஒரு சிறிய பாடலை தர முடியுமா? நிச்சயமாக நான் அந்த காலை நேரத்தில் ஒரு பக்தி பாடலோடு நான் ஆரம்பிக்கிறேன் அண்ணா. இந்த பாட்டும் வருகின்ற கிழமை ஒரு பாடல் ஒன்று வெளிவர இருக்குது அண்ணா. இசைவாணர் கண்ணன் ஐயாவின் மகன் தான் இதுக்கு இசையமைச்சார். நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் இந்த பாடலை நான் ஒளிப்பதிவு செய்தேன். நான் ஒரு அதில் ஒரு சில வரிகளை பாடி காட்டுறேன் அண்ணா. நயருக்கும் கந்த வேல் முனை எந்த வேளையிலும் அந்த வேல்தான் துணை நினைவினில் எப்போதும் அழகனை நினை அவனை நினைத்தாலே நினைப்பது சேரும் முனை சந்தனத்தின் வாசம் ராஜபாதையோரம் கந்தனை காணும் கண்ணில் ஆனந்த கண்ணீரோடும் முருகா முருகா சக்திவேல் முருகா. அப்படி வரும் அண்ணா இந்த பாடல். நன்றி. சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். உங்கள் இந்த பாடலும் வந்து புகழ் தரும் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த என்ன கேள்வி என்று சொன்னால் இப்பொழுது சொல்லுங்க சொல்லுங்க. சரி, என்னென்னு சொன்னா இப்ப அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால் நீங்கள் வந்து ஆல்பம் வெளியிட்டதாக சொல்லியிருக்கோம், அது எத்தனை ஆல்பம் இதுவரையில வந்து வெளியிட்டிருக்கு? பக்தி பாடல்கள் ஆல்பங்களில் நீங்கள் பாடி இருக்குது? ஓ, நிறையா நான் நிறையா அது தாயக பாடல் சும் நூற்றுக்கு மேற்பட்ட பாடல்களுக்கு நான் இது வரைக்கும் பாடி இருக்கிறேன்னா. பக்தி பாடல்கள் அதை விட கூடன்னா எனது வெப்சைட் எல்லாம் அதுலயும் இருக்கிறன்னா ஜேஜே பிரதர்ஸ் .com என்றது எனக்கு ஒரு வலியொலி ஒன்று இருக்கிறன்னா அதுல அங்கே நிறைய பாடல்களை நான் பதிவேற்றம் செய்திருக்கேன். நிறைய பாடல்கள் நிச்சயமாக ஆல்பம் என்று வரைக்க நிச்சயமா நூறு 150 ஆல்பம் பக்தி பாட்டு ஆல்பம் வருமண்ணா. தாயக பாடல் அது நிறைய இன்னும் நிறைய போய்கொண்டு இருக்குதுண்ணா. நிறைய ஆல்பம் நாக்கு என்ன நிச்சயமா 100க்கும் மேற்பட்ட ஆல்பங்கள் அண்ணா அதுல. இப்பொழுது நீங்கள் நிறைய ஆல்பங்களை வெளியிட்டாலும் கூட இதை ஈழத்தமிழர்கள் விரும்பி பார்க்கின்றார்களா? நிச்சயமாக மாற்றுக்கிறது இல்லை நான் என்னன்னு சொல்லி சொன்னால் இறுதியாகவும் கனடா நாட்டில் ஒரு நமது தாயகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஒளிப்பொலி ஒன்று அங்கே வெளியீடு செய்யப்பட்டது. அதிலேயும் நான் ஒரு ஒரு பாடல் பாடியிருந்தேனா அதுல பார்த்தீர்கள்னா நமது மறைந்த முன்னாள் என்னன்னு சொல்ற தளபதிகளுக்கான ஒரு ஆல்பம் உண்டு.
சூசி அண்ணா, தீபண்ணா அப்படி நிறைய அண்ணாக்களுடைய அந்த போராளிகளில் கட்டளை தளபதிகள் போராளிகள் அந்த தளபதிகளை சம்பந்தப்பட்ட அல்பம் மட்டும் அதுல 11 முக்கிய விதுஷாக்கா அப்படி முக்கியமான தளபதிகள் சம்பந்தப்பட்ட அல்பம் தான். அந்த அல்பத்துல நானும் ஒரு பாட்டு பாடினானேன்னா அத அவர்கள கணிப்பின்படி நிச்சயமாக 60,000 சிடி அங்க கனடா நாட்டில், நான் கூறுவது கனடா நாட்டில் மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. அது அமோக வரவேற்பு அந்த சிடி. அதுல ஒரு பாட்டு நானும் பாடினானேன்னா அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதுல நிறைய எங்களுக்கு என்ன சொல்ற நிறைய மக்களின் ஆதரவு இப்பவும் இருக்கண்ணா. இப்ப கனடா நாட்டை தாண்டி வேற நாடுகளிலும் அது வெளியிடப்பட்டது. கனடா நாட்டில் தானன்னா அந்த அந்த ஒளிப்பேழை கனடா நாட்டில் தான் அது அவர்கள் செய்தார்கள். அந்த கனடா நாட்டும் ஒரு அமைப்பு ரீதியாகத்தான் அது செய்யப்பட்டது. நான் அறிந்த வரையில் நிச்சயமாக அந்த டென்மார்க் மூலம் உலக நாடெல்லாம் செல்லும் என்று சொல்லி அவர்கள் சொல்லிச்சினம்ண்ணா. நான் நிச்சயமாக அதற்குரிய இது இருக்க நான் கேட்டு சொல்லுவேன் அண்ணா. நிச்சயமாக இங்க வரும், யூரோப் உள்ள அந்த ஆல்பம் வரும் அண்ணா. அது இல்ல, நீங்கள் நூற்றுக்கணக்கான பாடல்களை இருக்கின்றீர்கள். வலையொலிகளிலும் உங்கள் பாடல்கள் ஒலிக்கின்றதா? மினிமம் இல்லாமலுக்கு நாங்கள் அதை பயன்படுத்தலாம். நிச்சயமாக நிச்சயமாக நான் அதாவது யூடியூப் சேனல்ல நிறைய தேசியம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் இருந்தது உங்களுக்கு தெரியும் அண்ணா. காலத்தின் கூலம் அந்த பாடல்களை அவர் எல்லாமே அதால இந்த யூடியூப்ல இருந்து வெளியில எடுத்துக்கொண்டிருக்க எல்லாம் ஆகையினால் தான் நான் எனக்கான ஒரு வெப்சைட் ஒன்று செய்தனா அதுலேயும் இருக்குது. யூடியூப்ல நீங்கள் பாடு பக்தி பாடல்கள் நிறைய இருக்கு, அதை நீங்கள் எடுத்து நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் தாயகம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் நிச்சயமாக எனது வெப்சைட்ல இருக்கு. நான் அது நிச்சயமாக அங்கே நீங்கள் பதிவிறக்கம் செய்யக்கூடிய இது அங்கே எல்லாம் செய்து வைக்கப்பட்டிருக்கண்ணா. உங்களோட இணையதளத்தின் பெயரை சொல்லுங்கள் உங்களது நேர்களுக்காக. நிச்சயமாக www.jjbrothers.com. அந்த ஜேஜே பிரதர்ஸ் என்று பின்ன எல்லாரும் எனக்கு இரண்டு மகன்கள் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் மூத்தவருக்கும் ஜெயில தான் ஆரம்பிக்குது, மற்றவருக்கும் ஜெயில தான் ஆரம்பிக்குது. ரெண்டு பிள்ளைகளின் முதலாவது ரெண்டு எழுத்தையும் எடுத்து நான் அந்த ஜேஜே பிரதர்ஸ் ஒலிப்பதிவு கூடம் என்று சொல்லி ஸ்டுடியோன்னு சொல்லி அவர்களுடைய பேர்ல தான் அந்த ஒலிப்பதிவு கூடத்தை நான் திறந்து வச்சிருக்கிறேன். நாங்கள் உங்களது வலைத்தளத்தில் வந்து அதை அனைத்தையும் பார்வையிட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையானதை தரப்பை கொள்ளலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லை. இதை நாங்கள் வெளியிலும் பயன்படுத்துவோம். நிச்சயமாக அதற்காகத்தான் அது செய்யப்பட்டது. இல்லையண்ணா இல்லையண்ணா, நிச்சயமாக நிறைய பாடல்கள் நான் பாடினேன்றதை தாண்டி அந்த பாட்டு பாடலுக்காக நிறைய பேர் உழைச்ச இருக்கணும்ண்ணா. அந்த பாட்டு ஸ்பான்சர்ஸ் எழுதினவ பா என்று சொல்லி அப்ப நிறைய பேர்த்து உழைப்பு இருக்குதுண்ணா. அந்த யூடியூப் சேனல்ல நாங்கள் அந்த பாடல்களை பதிவேற்றம் செய்ய பொழுது அங்கு எல்லாம் தூக்கப்படுகிறது. ஆகையினால் தான் இதை நான் ஆரம்பிச்சேன். நிச்சயமாக அந்த பாடல்களுக்கு உழைத்த எல்லாருக்கும் அது சந்தோஷமா இருக்கும். நீங்கள் உங்களால் உங்களை போன்ற என்ன சொல்ற உங்களை போன்ற உறவுகள் அதை வெளிக்கொண்டு வரும் பொழுது அது நிச்சயமாக எங்களுக்கு அதுல சந்தோஷம் அண்ணா. எத்தனை பாடல்கள் இருக்கும் நினைக்கிறீர்கள் உங்களது வலைத்தளத்தில்? தற்சமயம் எனது பாடல்கள் மட்டும்தான் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சுவிஸ் நாட்டில் ஒரு நண்பர் தானன்னா அதற்கு உரிய இதெல்லாம் என்ன சொல்வது அந்த பாடல்களை எல்லாம் பதிவேற்றம் செய்து எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக மற்ற பாடல்களும் நான் அதில் வெகு விரைவில் பதிவேற்றம் செய்வேன் அண்ணா. நீங்கள் மேடைகளில் பாடிய பாடல்கள் மட்டுமா அல்லது உங்கள் அல்பத்தில் பாடிய பாடல்கள் மட்டும் பதிவேற்றியிருக்கிறீர்கள்? மேடையில் பாடுகின்ற பாடல்கள் நான் எனது சொந்த குரலில் வந்த பாடல்களும் அதில் இருக்கிறதா. அதை விடன்னா ஏற்கனவே இசையமைப்பாளர்களால் இசையமைக்கப்பட்டு பாடப்பட்ட பாடல்கள் நிறைய, மது தாயகம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் நிறைய இருக்கு. அதுவும் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்குது அண்ணா. அதுவும் பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறதா? நிச்சயமாக நேரில் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களது வலைத்தளத்திற்கு வந்து அதனை தேவை என்றால் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள இலகுவாயிருக்கும் நினைக்கின்றேன்.
அடுத்த கேள்வி என்ன சொன்னால், இப்பொழுது பிரம்மேந்தி வாழும் கலைஞர்களுக்கும் அல்லது வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வளர்ந்து வருகின்ற கலைஞர்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது, எமது தாயகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் பங்கு கொள்ளுங்கோ. எல்லாரும் அழிந்து கொண்டிருக்கின்ற எமது தமிழ் கலாச்சாரம், அதற்கு நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் எல்லாரும் நீங்கள் பங்கு கொள்ளுங்கோ. நிச்சயமாக எவ்வளவு இழப்புகளை நாங்கள் இழப்புகள் இருந்து வந்திருக்கிறோம். ஆகையினால் எமது தாயகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வு பாடல்களை நன்றாக கேளுங்கோ. இங்க அந்த தாயக நிகழ்வுகள் நடந்து உங்களுக்கு அந்த பாடல் போட்டிகள் அது வரைந்து அதில் நிச்சயமாக பங்கு கொள்ளுங்கோன்றதான் என்னுடைய ஆசை. அழிந்து விடாமல் எமது தாயக கலையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் வளர்ந்து வருகின்ற எமது கலைஞர்களுக்கு. இப்பொழுது நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால், ஆனால் இப்பொழுது நெதர்லாந்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வந்து சமீப காலமாக வந்து அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒன்றும் இடம்பெறவில்லை. இதற்கான காரணம் என்ன? காரணம் என்று ஒன்றும் எனக்கு காரணமா இருப்பது என்னவென்று சொல்லி சொன்னால், எமது இங்கே இருக்கின்ற அமைப்புகள் நிச்சயமாக அதுல முக்கியத்துவம் கொடுக்க வேணும். அதுதான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒரு சில முக்கியமான நண்பர்களிடம் இதை பத்தி இறுதியாகவும் பேசியிருந்தேன். அது கலைஞர்கள் வளர்ந்து வருகின்ற நிறைய கலைஞர்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தான் நிறைய இளம் பிள்ளைகள் நல்ல குரல் வளம் கொண்டவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். கல்யாண வீடுகள், சாமத்திய வீடு நாங்கள் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு எல்லாமன்னா அவர்கள் அப்படியே பாடிக்கொண்டிருந்துடணும். அவர்களுக்குரிய நல்ல மேடைகளை அமைச்சு கொடுக்க வேண்டியது, அதாவது நெதர்லாந்து நாட்டில் இருக்கிற முக்கியமான இசைக்குழுக்கள் இசைக்கலைஞர்களுக்குரிய முக்கியமான ஒரு விடயமாக இது அங்க இருக்குது. அப்படி வளர்ந்து வருகின்ற எமது கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுங்கோ. எமது தாயகம் சம்பந்தப்பட்ட பாடல்களை அவர்களுக்கு கொடுத்து அவைகளை அவர்களுக்கும் நாளைக்கு ஒளிப்பதிவுக்குரிய இதுகளை நிச்சயமாக நானும் அமைச்சு தருவேன் என்று இந்த நேரத்துல சொல்றேன். முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றதான் எமது நெதர்லாந்து நாட்டில் வாழ்கின்ற அனைத்து அமைப்புகளுக்கும் கலைஞர்களுக்கும் நான் விடுக்கின்ற ஒரே ஒரு அன்பான வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வச்சு வைக்கிறேன். நானா உங்களை போன்ற இசை தெரிந்தவர்கள் இந்த பணியை செய்யக்கூடாதா? இப்ப ஒரு இசை நிகழ்வுகளை நடத்தி இங்கு வாழும் இளையோருக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடாதா? நிச்சயமாக அதுல நிச்சயமாக அது செய்யலாமன்னா நான் அது சம்பந்தப்பட்ட விடயத்தை அண்மையிலும் ஒரு ஒரு சில உறவுடன் நான் பேசி இருந்தேனன்னா நிச்சயமாக அவர்கள் எனக்கு சீக்கிரம் ஒரு பதில் சொல்வதாக இருந்தேனமன்னா அவர்கள் ஓகே என்று சொன்னா நிச்சயமாக என்ன சொல்வது, எல்லாருமாக இணைந்து இந்த கலை என்பதென்ன, இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணினவர், இவர் செய்தால் நான் வர மாட்டேன், நான் செய்தால் நீ போக மாட்டேன் என்ற இது வேண்டாம். வளர்ந்து வருகின்ற எமது இளம் கலைஞர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு மேடை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்களை போன்ற கலைஞர்களுடைய வேலையா இருக்குதுண்ணா. அதுக்கு எல்லாரும் இந்த நேரத்துல நீங்கள் ஒன்றிணைஞ்சு வர வேணும் என்றது நான் அன்பாக கேட்டுக்கொள்றேன். உங்களை வளர்ந்து வருகிற கலைஞர்களை நாங்கள் ஒன்றாக இணைச்சு அவைக்கு நாங்கள் நாளைக்கு நாங்கள் இல்லாத காலத்திலும் எமது தாயக பாடல்களை அவர்கள் பாடி அங்க அந்த நாட்டில் என்ன நடந்தது, எது நடந்தது, நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்ற இது அவருக்கு அந்த இது நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்குது. அதுக்கு எல்லாரும் கைகூத்து வாருங்கள் என்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த நேரத்திலே அண்ணா. நிச்சயமாக எமது அடுத்த தலைமுறையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் இசைத்துறையும் ஒரு முக்கியமான விடயம். அதுவும் குறிப்பாக வந்து தமிழர் பண்பாடு வரலாறு தொடர்புடைய இசைத்துறையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்றது ஒரு முக்கியமான விடயம். அதற்கு அனைத்து தரப்புகளுமே இப்ப நாங்கள் ஒரு விடயத்தை பார்ப்போம் என்னன்னு சொன்னா 2009 காலப்பகுதிக்கு பிற்பாடு வந்து எல்லா இடங்களிலும் வந்து ஒரு பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கின்றது. அது இசைத்துறையிலும் வந்து இப்ப நெதர்லாந்தை பொறுத்தளவில் மிக மிக பின்னடைவில் இருக்கின்றது. அப்படியான விடயங்களை வந்து அமைப்புகள் தான் இதை முன்னெடுக்க வேண்டும். என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு தனிநபர்கள், எங்களால் வந்து பல விடயங்களை செய்ய முடியாது. அந்த இதே தொடர்புடைய அமைப்புகள் வந்து நிச்சயமாக வந்து உங்கள் கருத்திலேயே நானும் ஒத்து போகின்றேன். என்னன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியானது எமது வலையொலியில் இலைமறை காய்களாக இருக்கும் கலைஞர்களை மட்டும் உங்களை போன்று ஒளிரும் கலைஞர்களையும் எமது வலைத்தளத்தின் ஊடாக நாங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இந்த நேரத்தை எமக்கு அளித்து இந்த நேர்காணலை தந்ததற்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நிச்சயமாக இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஒல்லாந்து தமிழன் வலியொலி உறவுகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது அன்பையும் பாராட்டை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வேன். உங்களுடைய பயணம் மீண்டும் சிறப்புற எனது வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி. ஒல்லாந்து தமிழ் வலியொலி நேர்கள், இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பி எஸ் ஜெயன் அவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை எம்முடன் பதிந்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு அவர் என்னுடைய இணையதளத்தில் சென்று நீங்கள் நிச்சயமாக பாடல்களை தரலாகி நீங்களும் பயன்பெறுவீர்கள் என நம்புகிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்பவர் செல்லத்துறை ஏமனோகரன். வணக்கம் நேர்களே, நன்றி உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.